சுவிசேஷம் என்றால் என்ன பொதுவாக இன்றைக்கு அடிக்கடி ஜனங்கள் கேட்கும்படியான ஒரு வார்த்தை சுவிசேஷம் ஆனாலும் கூட சுவிசேஷம் என்பதை மக்கள் தெளிவாக அறிந்திராமல் இருப்பது மிக ஒரு வருத்தமான காரியம் பவல் ரோமருக்கு எழுதின நிருபம் ஒன்னாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் தேவனுடைய பலனாக இருக்கிற இந்த சுவிசேஷம் மாத்திரமே மனிதனை ரட்சிக்க முடியும் அதோடு கூட மனிதனும் சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படியாக உத்தரவாதம் உள்ளவனாக இருக்கிறான் சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது குட் நியூஸ் ஏறுக்குறைய புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் நூறு முறை இது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முழு வேதாகமுமே இந்த சுவிசேஷத்தை மையமாக கொண்டதாகவே இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் இந்த சுவிசேஷத்தினுடைய நிழலை நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் நான்கு சுவிசேஷங்களிலும் கூட இந்த நற்செய்தியை குறித்து பார்க்க காரியமாக இருக்கிறது மனிதன் ஆதாமில் விழுந்து போனது நிமித்தமாக ஆதாம் மூலமாக அவன் பெற்றுக்கொண்ட அந்த பாவ சுபாவம் தன்மை நிமித்தமாக தேவனுடைய பரிபூர்ணமான பிரமாணங்களுக்கு அவன் மாறிப் மாறிப்போனான் அவனுக்குள்ளாக மரணம் ஆட்கொண்டது அவனுடைய வாழ்க்கையில் பாவத்தின் அடிமையாக மாறிப்போனான் விதமான ஒரு அடிமைக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியே நற்செய்தியாக இருக்கிறது கலாத்திரக்கிழந்த நிருபம் மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று முதல் வாசிக்கும் பொழுது அப்படியானால் நியாயபரமானம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாயபரமானம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயபிரமானத்தினால் உண்டாயிருக்குமே அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்துவம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கேதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயபிரமானத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் இவ்விதமான அடிமைத்தனத்திலிருந்து சுவிசேஷமானது ஒரு மனிதனை மீட்கிறது ஆகவே தேவன் இவ்விதமான ஒரு மகத்துவமான மீட்பின் வழியை மனிதனுக்கு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் நாம் செல்லப்பட்டிருக்கிற பலியை குறித்து நாம் வாசிக்கிறோம் இந்த பலியானது வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை முன்னடையாளமாய் காட்டுகிறதாக இருக்கிறது எஸ்ஐக்கியல் நாப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதி மூன்றாவது வசனத்தில் தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கத்தருக்கு தகனபலியாக படைக்க கிடவாய் காலைதோறும் அதை படைக்க வேண்டும் என்று பலியை குறித்து வேதமானது பழைய ஏற்பாட்டில் சொல்லிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும் ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே நித்திய ஆவியை கொண்டிருக்கும்படியான குமாரனாகிய கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ஒரு மனிதனுக்காக பலி செலுத்தும்படியாக இந்த உலகத்தில் முழுமையான மனிதனாக வந்து தன்னை குற்ற நிவாரண பலியாய் கொடுப்பதை குறித்து இந்த சுவிசேஷமானது சொல்லுகிறது அதன் மூலமாய் மனிதன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுவதை குறித்தும் தேவனுக்கு முன்பாக அவன் நீதிமானாக்கப்படுவதை குறித்தும் சொல்லுகிறது ரோமருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவானவர் செய்து முடித்த இந்த மகத்துவமான கிரியையை செலுத்தின பலியை உயிர்மீழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தின் மூலமாக நமக்கு உரியதாக ஆக்கிக்கொள்ளுகிறோம் இந்த விசுவாசத்தை தேவன் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நீதிமானாக்கி அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சுதந்திரமான மக்களாக நம்மை ஆக்கி கொள்ளுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனங்களில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எதற்காக கொடுத்தார் பதினேழாவது வசனத்தில் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் இன்னும் பதினெட்டாவது வசனத்தில் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்றென்று சொல்லப்படுகிறது இந்த நற்செய்தி கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மகத்துவமான செய்தியே சுவிசேஷமாக நமக்கு இன்றைக்கும் போதிக்கப்படுகிறதாக இருக்கிறது விதமான இந்த கேள்வி பதில்களை கேட்கிற நீங்கள் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் கேள்விகள் இருக்குமானால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு எழுதி தெரிவிப்பீர்களானால் நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு வருகிற காலங்களில் ஏற்ற பதிலை கொடுப்போம்